நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் ஒண்டர் வர்சஸ் ஃப்ரம் பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மரணத்தை பேசக்கூடாது, தோல்வியை பேசக்கூடாது, எதிர்மறையாக பேசக்கூடாது, நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடாது, முடியாது என்று சொல்லக்கூடாது, ஆகாது என்று சொல்லக்கூடாது, பலவீனம் என்று சொல்லக்கூடாது, சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லக்கூடாது, உற்சாகத்தை இழந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, ஜெபிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது, பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது, உபவாசம் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது, இனி எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லக்கூடாது, இனிமே ஆகாதுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? ஜீவனை பேசு. மீகா 7:8 என்ன சொல்கிறது? என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இப்படி பேசுங்க. சோர்ந்து போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன், நீங்க பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? முடியாது என்று பேசிவிட்டு முடியும் என்று பாட்டு பாடுவது அல்ல. சபையில் வந்து கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே என்று பாட்டு பாடிட்டு சபைக்கு வெளியில் போயிட்டு முடியாது என்று ஜனங்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் சொல்லி கொண்டிருக்கிறதுனால தான் மனமடிவு போகல. மனமடிவு போக வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை பேசணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும், ஜீவனத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும். தோல்வியான வார்த்தைகளை அல்ல, பலவீனமான வார்த்தைகளை அல்ல, உற்சாகத்தை இழக்க செய்கிற வார்த்தைகளை அல்ல, வல்லமையான வார்த்தைகளை பேசுங்க, வாக்குத்தத்தங்களை பேசுங்க, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை பேசுங்க, அதிகாரத்தோடு பேசுங்க, அபிஷேகத்தை பயன்படுத்தி பேசுங்க, ரேமா வார்த்தைகளை பேசுங்க, ஜெயத்தை பேசுங்க, பலத்தை பேசுங்க, கிருபையை பேசுங்க, தயவை பேசுங்க, அக்கினியை பேசுங்க. இப்படி பேச 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 தான் மன மடிவை கொண்டு வருகிற பொல்லாதாவி சங்காரமாக்கப்படும். வியாதி வந்த உடனே அப்படியே சோர்ந்து போயிட்டேன். மனமடிவு பேசுங்க, சுகத்தை பேசுங்க, என் சரீரத்தில் சுகத்தை நான் பேசுகிறேன், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் பேசுங்க. வேலை இழந்து வேலை இல்லாமல் இருக்கிற நாட்களை பேசுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்கு வேலைகளை கொடுப்பார், கர்த்தர் எனக்காக வழிகளை திறப்பார் பேசுங்க. கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை இருக்கும்போது பேசுங்க, தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தரனை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தரனை மாற்றுவார், அவருடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார், நான் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார், என்னுடைய நான் கையிடுகிற பிரயாசத்தை சாப்பிடுவேன், கர்த்தர் எனக்கு ஒரு காரியங்களை வாய்க்க பண்ணுவார், எனக்கு நன்மையானதை கர்த்தர் கொடுப்பார், நன்மையான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். பேசுங்க பிரதர், பேசுங்க சிஸ்டர். இதை பேசாம மனமடிவு போகாது. கர்த்தர் சொல்லிக் கொடுத்த காரியம் இது. ஜீவன் வாயில் இருக்கிறது, பட்டயம் வாயில் இருக்கிறது, உங்களுடைய அற்புதம் உங்க வாயில் இருக்கிறது, உங்க நாவில தான் இருக்கிறது. Your tongue will decide your miracles, sir. Your word will decide your miracles, sir. Your word will decide your miracles, sir. ஆண்டவர் மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க, சூழ்நிலை பார்த்து பேசுங்க, முடியாததை காரியத்தை பார்த்து சொல்லுங்க, இது இயேசுவால முடியும். மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், முடியாது, இனிமே நோ ட்ரீட்மெண்ட், நோ மெடிசன், நத்திங், எதுவுமே முடியாது, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, மனுஷனால கூடாதவைகள் தேவனால் கூடும், மருத்துவர்களால் கூடாதவைகள் தேவனால் கூடும், இது இயேசுவால் எல்லாம் கூடும், இது கர்த்தருக்கு லேசான காரியம். இப்படி சொல்ல 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 என்ன நடக்கும்? ஆண்டவர் எல்லாம் மனமடிவின் ஆவியை உங்களை விட்டு விலகுவது மட்டுமல்ல, அற்புதங்களை செய்வார். பேசுங்க. பலத்த தேவையோடு இருந்தால் சொல்லுங்க, எனக்கு ஒத்த ஆசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும். பேசுங்க பிரதர். எல்லாரும் ஊழியத்தில் உங்களை ஒதுக்கி ஒதுக்கி உங்களை தள்ளி வைத்து உங்களுக்கு மைக்க தரல, ப்ரேயர் பண்ண லீடர் தரல, உங்களை எல்லா லீடர்ஸ் மீட்டிங்கில் ப்ரேயர் பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் மீட்டிங்கில் அழைத்து வைத்து உங்களை வேதனைப்படுத்தி கவலைப்படுத்தி வைத்திருந்தா நீங்கள் சொல்லுங்கள், என் ரட்சிப்பின் கர்த்தருக்குள்ளே நான் களி கூறுவேன்.
அதை விட்டுட்டு நீ நான் பாஸ்டர் கொடு, எந்த பாஸ்டர் எனக்கு பிடிக்கல, நான் ஊழியத்தில் வரல, நான் ஊழியத்தை விட்டுறேன்னு சொல்லாதீங்க. சொல்லணும், விழுந்து போகிற அபிஷேகம் நமக்கு இல்லை, பறக்கிற அபிஷேகம். நம்முடைய தேவன் யூதா கோத்திரத்தின் சிங்கம். சொல்லணும், நீங்க கர்த்தருக்கா எழும்பி உயர உயர பறப்பேன். என் சத்துருவே, நான் விழுந்துட்டேன்னு சந்தோஷப்படுறியா? நான் விழுந்தாரும் கர்த்தர் என்னை எழுந்திருக்க செய்வார். நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். எனக்கு நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் பின்தொடரும். பேசுங்க, அப்படி ஜீவனும் தயவும் கிருபையும் சாக்கியமும் என்னுடைய வாழ்க்கையில் தெய்வ தயவு உண்டாகும். பேசுங்க, பேசினாதான் அற்புதம் நடக்கும். நாவை வைத்து தான் அற்புதம். மன மடிவை முடியை முறியடிப்பதற்கு பெரிய ஆயுதம் நாவு. சாத்தான் பயன்படுத்துவதும் நாவு. ஆண்டவர் சாத்தானை உடைக்கிறதுக்கு பயன்படுத்துவதும் நாவை தான். ஏன்னா ஜீவனும் அங்கே தான் இருக்கு, மரணமும் அங்கே தான் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த மனுஷனை பார்த்து சொன்னார், எழும்பி நட, உன் படுக்கை எழும்பி நட. உடனே எழும்பி நடந்தான். காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவர் அதட்டினார். உடனே காற்றும் கடலும் அமைதலாயிற்று. எப்பதான் என்று சொன்னால் சுகம் உண்டானது. ஆண்டவர் வாயை திறந்து பேச பேச ஜீவன் இறங்கினது. லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது மரித்தவன் உயிரோடு எழும்பி வெளியே வந்தான். கர்த்தருடைய ஜீவன் உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஜீவன் இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாரிபாத் ஊரில் இருக்கிற அந்த விதவை செய்த தவறு வாயினால சாபத்தை கொண்டு வந்து சாவை குறித்து பேசி தன்னுடைய மகன் மரித்து போனான். எலியா ஜெபித்து உயிரோடு எழுப்பினார். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், தோல்வியை குறித்து பேசக்கூடாது. தோல்வியை குறித்து பேசி நெகட்டிவான வார்த்தைகளை பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள மனமடிவு நாவி அப்படியே பலமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே அப்படியே இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். முதல்ல தூரத்துலேருந்து கிரியை செய்யும். அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப டேஞ்சர். நீங்கள் உன் நாக்கை காத்துக்கொள்ளணும். அதனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே என் நாவுக்கு என் வாய்க்கு காவல் வையும் என்று அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பலனை பேசுங்க, அபிஷேகத்தை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க, சாபத்தை பேசாதீங்க, தோல்வியை பேசாதீங்க, நெகட்டிவான காரியத்தை பேசாதீங்க, பலவீனத்தை பேசாதீங்க, வியாதியை பேசாதீங்க, முடியாதுன்னு சொல்லாதீங்க. எல்லாம் இயேசுவால் முடியும். அப்படி பேசுங்க. இப்படி பேசி பேசி ஜெயம் எடுக்கணும். தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கும். முதல் காரியம் மனமடிவை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்துவதும் நாக்கு, சாத்தான் குறிவைக்கிறதும் நாக்கு. எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றபடி அதனுடைய பலனை காண்பீர்கள். நீங்கள் ஜெயத்தை பேசுங்க, விடுதலை பேசுங்க, வல்லமை பேசுங்க, அபிஷேகத்தை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க, அதன் கனியை காண்பீர்கள். இப்படித்தான் நாம் முதல் குறிப்பாக மனமடிவை மேற்கொள்வது. தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் ஒண்டர் வர்சஸ் ஃப்ரம் பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.